எல்லாருக்கும் வணக்கம். காதுகளில் இறைச்சல், ரெண்டு காதுலேயும் இருக்கலாம், ஒரு காதுலேயும் இருக்கலாம். அந்த இறைச்சல் சத்தம்ங்கிறது ஒரு 8 விதமாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இந்த சப்தம் அப்படிங்கிறது நம்மளை வேலை செய்ய விடாமல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சத்தம்ங்கிறது உடம்புக்குள்ளேருந்து வரக்கூடிய, காதுக்குள்ளேருந்து வரக்கூடிய சத்தமாக இருக்குது. வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது கேட்காது. நம்ம வேலையை செய்ய விடாமல் தொடர்ந்து அந்த இறைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்கும். தூங்குறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும். எப்போ ஒரு நிசப்தமாக இருக்கோ, ரொம்ப அமைதியாக இருக்கோ, அந்த நேரத்தில் நல்லாவே அந்த சவுண்டு அதிகமாகவே கேட்குது. சில சமயம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது, கோபம் டென்ஷன் அதிகமாக இருக்கும்போது, அந்த சமயத்துலேயும் அந்த இறைச்சல் அதிகமாக கேட்குது. வயதானவங்களுக்கு அதிகமாக கேட்குது. இந்த டினிட்டஸ் வரதுக்கான மிக பொதுவான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக அதிகமான நாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒலிக்கு நம்ம காதுகள் உட்படும் போது காதுக்குள்ளார இருக்கக்கூடிய சில டிஷ்யூக்கள் டேமேஜ் ஆகுது. முக்கியமாக வெளிக்காது, இந்த இயற்கைனால், அதுக்கப்புறம் நடுக்காது, அப்புறம் உள்காது. இந்த உள்காதில் இருக்கக்கூடிய காக்லியா அப்படிங்கிற இடத்துல சில சின்ன சின்ன முடிகள் இருக்குது. இந்த முடிகள்லாம் வந்து மிக அதிகமான ஒலிகள் நம்ம கேட்கும்போது டேமேஜ் ஆகுது. அது எப்படிங்கிறது இப்போ நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி டினிட்டஸ் அந்த சத்தத்தை பற்றி இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கணும். ரொம்ப காலமாக, பல வருஷங்களாக, நூற்றுக்கணக்கான வருஷங்களாக மக்கள் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க இந்த காதுக்குள்ளே எரிச்சல் சத்தம்னால. ஸோ அந்த காலத்தில் இதை பற்றின புரிதல் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து டாக்டர்கள் என்ன பண்ணாங்கன்னா, என்ன விதமான ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணினாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா வந்து காதில் தொடர்ந்து எரிச்சல் இருந்து நம்மளுக்கு அப்படியே டென்ஷன் ஆகி தற்கொலையே பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு டென்ஷன் ஆகி இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்குலாம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை அவங்க சஜஸ்ட் பண்ணது, காதுலேருந்து போகக்கூடிய மெயின் நர்வே கட் பண்ணி விட்டுறது. அதாவது ஆடிட்டரி நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெயின் நர்வ். ஸோ அந்த இரண்டு நரம்புகளும் நம்ம மூளைக்கு போகும். ஸோ அந்த நரம்பையை நம்ம கட் பண்ணி விட்டோம்னா இந்த சத்தமும் கேட்காது, வெளியிலேருந்து வரக்கூடிய வேறு எந்த சத்தமும் கேட்காம செவிடாகவே, பர்மனெண்ட்டாக, நிரந்தரமாக செவிடாகவே ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான். இருந்தாலுமே இந்த பிரச்சனை தாங்க முடியாத பேஷண்ட்ஸு அந்த ஆப்ஷனுக்கு போனாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சர்ஜரி பண்ணாங்க. இந்த அறுவை சிகிச்சை மூலமாக இந்த காதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செவித்திறன் உணரக்கூடிய ஆடிட்டரி நரம்பை கட் பண்ணி விட்டாங்க. இந்த சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேதான் பிரச்சனை, ஆச்சரியமான விஷயம். அதாவது பேஷண்ட்டுக்கு எந்த சத்தமும் கேட்கல, அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த சத்தமும் கேட்கல. ஆனால் ஏற்கனவே காதுக்குள்ள தானாக கேட்டுக்கிட்டு இருந்த சத்தம்ங்கிறது முதல்ல இருந்த அளவை விட அதிகமாயிடுச்சு. ஸோ சர்ஜரியோட நோக்கமே ஃபெயிலியர் ஆகுது. மற்ற சத்தங்கள்லாம் போய் அந்த ஒரு சத்தம் மட்டும் ஏன் உள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு காரணம் மெயினாக காதில் டேமேஜ் ஆரம்பித்தாலும் சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளைக்குள்ளாரிருந்து வருது. ஏன்னா மூளைக்குள்ளார இருக்கக்கூடிய சினாப்டிக் ஜங்ஷன்ஸில் அங்கே ஏதோ ஒரு முடிச்சு, அந்த முடிச்சுகளில் ஒரு கோளாறு உண்டாகிடுது. சினாப்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு நரம்பு கிடையிலையும் ஒரு ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம். அந்த ஜாயிண்ட் வந்து சரியாக கூடாமல் ஜாயிண்ட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிறதுனால தான் இந்த சத்தம் அந்த இடத்துலேருந்து வருது. இன்ஃபேக்ட் அந்த மூளையில் அந்த பிரச்சனை உருவாகக்கூடிய அந்த இடம்ங்கிறது லிம்பிக் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கிட்டகே இருக்குது. இந்த லிம்பிக் சிஸ்டம் எதுக்கு தேவைன்னா, நம்ம மனசு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், இமோஷன்ஸ் நம்மளோட சோகம், மகிழ்ச்சி போன்ற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எமோஷனல் சென்டரான லிம்பிக் சிஸ்டம் பக்கத்தில் இந்த சினாப்சிஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் வர்றதுனால, சத்தம் வர்றதுனால அது அந்த லிம்பிக் சிஸ்டம் டேமேஜ் பண்ணுது, லிம்பிக் சிஸ்டமை இரிட்டேட் பண்ணுது. அப்போ லிம்பிக் சிஸ்டம் இரிட்டேட் ஆகும்போது டென்ஷன், பயங்கரமான டென்ஷன் ஆகுது, நம்மளுக்கு கோபம் அதிகமாக வருது, மனச்சோர்வு உண்டாகுது, டிப்ரெஷன் உண்டாகுது போன்ற பிரச்சனைகள் உருவாகுது. ஸோ அதனால் இப்போது இந்த காதுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைக்கு என்னதாங்க தீர்வு? மெயினாக பெரியவங்களில் இதை அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும். என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வழிமுறைகள்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா, நம்மளுக்கு ரெண்டு விதமான டேமேஜ் ஆகலாங்க. ஒன்று வந்து டெம்பரரி, இன்னொன்று வந்து பர்மனெண்ட்டு. அதாவது தற்காலிகமாக அந்த சத்தம் கேட்குது அப்படின்னா, அதுக்கு மெயினான சில காரணங்கள் இருக்குது. அது வந்து முக்கியமான காரணமே வந்து சவுண்டு தான்.
மிக அதிகமான சவுண்டுக்கு நம்ம உள்ளாகிறோம். மூவி தேட்டர் சினிமா ஹாலில் பயங்கர சவுண்டான விஷயம் ஏதோ கேட்டுட்டோம், ஸ்பீக்கர் பக்கத்துலேயே உட்காந்துட்டோம், ஒரு பெரிய இசை கச்சேரிக்கு போகிறோம், அந்த கச்சேரியில் மிகப்பெரிய ஸ்பீக்கர் இருக்குது, கல்யாண மண்டபத்தில் ஸ்பீக்கர் இருக்குது, அந்த ஸ்பீக்கர் பக்கத்துலேயே உட்காந்துருக்கோம் அப்படின்னா திடீர்னு அந்த இல்லை மிகப்பெரிய பட்டாசு வெடிக்குது, அந்த பட்டாசு சத்தம் மிக அதிகமாக இருக்குன்னா அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விதமான இந்த செவிட்டுத்தன்மை ப்ளஸ் கூடவே வந்து காதில் அந்த ரீங்காரம் சத்தம் கேட்கறதுங்கிறது இருக்கும். ஆனால் இது வந்து தற்காலிகமாக இருக்கும், ஏன்னா அந்த சவுண்டுக்கு நீங்கள் மறுபடியும் உள்ளாகலை. ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 7 நாட்களுக்குள்ளார இந்த சவுண்டு குறைஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். நீங்கள் மறுபடியும் அந்த சத்தத்துக்கு உங்கள் காது உள்ளாகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில பேர் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க, பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறாங்கன்னா அங்கே எப்பவுமே சத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த சத்தம் தொடர்ந்து நம்ம காதுகளை தாக்கிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது இந்த காக்லியா, இதுதான் வந்து உள்காதில் இருக்கக்கூடிய காக்லியா நான் காமிக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதுதான் காக்லியா. ஸோ காக்லியாவில் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெரியுது உங்களுக்கு, இந்த காக்லியாக்குள்ளார சில முடிகள் இருக்குது. இந்த மஞ்சள் கலரில் தெரியறது தான் வந்து காது நரம்பு, ஆடிட்டரி நரம்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த காது நரம்புகள் அப்படியே போய் அப்படியே பெருசாகுது, பெருசாகி ஒரு பெரிய நரம்பாக ஆகுது. இந்த பெரிய நரம்பாக ஆனதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இது எப்படி ரெண்டு பக்கமும் இருந்து ஹேர் செல்ஸ் இருக்குது. இந்த ஹேர் செல்ஸ் இந்த பக்கமும் இருந்தும் இந்த பக்கமும் இருந்தும் ஹேர் செல்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய நரம்பாக வெளியே வருது. ஸோ இந்த காக்லியாலேருந்து வரக்கூடிய இந்த நரம்பு தான் ஆடிட்டரி நர்வ், இந்த நரம்பு தான் மெயின் நர்வ். இதை தான் நான் சொன்ன முன்னாடி இதை வந்து கட் பண்ணி விட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாங்க, அது ஒர்க் அவுட்டே ஆகலை. ஆனால் இந்த மெயின் நரம்பு நேராக எங்கே போகுதுன்னா லிம்பிக் சிஸ்டம்குள்ளே போகுது. அந்த லிம்பிக் சிஸ்டம்குள்ளே போகும்போது அங்கே வந்து ஏதோ பிரெயினில் ஒரு சினாப்டிக் ப்ராப்ளம் நடக்குது இந்த சத்தத்தினால. அதனால் வந்து உங்களுக்கு இந்த காதில் சத்தம் கேட்குறது, வெவ்வேறு விதமாக இந்த சத்தம் கேட்குது. இன்னொன்று வந்து பெரியவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை, அதாவது பெரியவங்களுக்கு நார்மலாகவே எல்லா நரம்புகளும் வீக் ஆகுது இல்லையா, அதே மாதிரி இந்த காது நரம்புகளும் வீக் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த காது நரம்புகள் வீக் ஆகுறதுனால வரக்கூடிய பிரச்சனை டினிட்டஸ். ஒரு பொதுவான கார டவுட் என்னென்னா, இப்போ வந்து இது பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு காது கேட்காமல் போயிருமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. டினிட்டஸ் பொறுத்த வரைக்கும் காது செவிடாகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் டினிட்டஸ் இந்த சத்தத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை இதை எப்படி நம்ம குறைக்கிறது அப்படிங்கிறது தான். என்னவோ வைத்தியம் ட்ரை பண்ணி பார்த்தாலும் இதை குறைக்க முடியாமல் சிரமப்படுவீங்க. அதுக்கு நான் சில டிப்ஸை சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் முதல் விஷயம் எப்பவுமே டினிட்டஸோட ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நாம் வந்து இந்த சத்தம் வந்து காலப்போக்கில் குறைஞ்சிரும் அப்படிங்கிற வகையில் அதோட வாழ பழகிக்கணும், வாங்க பழகலாங்கிற மாதிரி இந்த சத்தத்தோடவே நம்ம பழகிட்டோம்னா ஒரு ஸ்டேஜில் இந்த சத்தத்தை நம்ம கவனிக்க மாட்டோம். நம்ம வந்து ஒரு மனசை குவித்து ஒரு வேலையில் ஈடுபடுறோம் அப்படின்னா அந்த சேலஞ்சிங்கான ஒரு சவாலான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்காது. ஆனால் சும்மா சாதாரணமாக ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஓய்வாக இருக்கும்போது இந்த சவுண்டு கேட்கும். முக்கியமாக தூங்குற நேரத்தில் நம்மளை கஷ்டப்படுத்தும். அப்போ தூங்குற நேரத்தில் அந்த காதுக்குள்ளேருந்து வரக்கூடிய சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சவுண்டை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வெளியே நம்ம வந்து ஃபேன் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம தலைக்கு பின்னாடி நம்ம தூங்குற இடத்துக்கு பின்னாடியே ஒரு டேபிள் ஃபேன் வச்சுக்கலாம். அந்த டேபிள் ஃபேன் வந்து ஓட விட்டிங்கன்னா அந்த டேபிள் ஃபேனோட சவுண்டு ஸ்ஸுன்னு வந்துட்டுருக்கு, காதுக்குள்ளார மொயின்னு ஒரு சவுண்டு வருது, ரெண்டும் பேலன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா டேபிள் ஃபேன் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சீலிங் ஃபேனே வந்து நல்ல சத்தம் வரும். அதை ஆன் பண்ணிங்கன்னா, சுவிட்ச் போட்டிங்கன்னா, நல்லா ஃபைல் வச்சிங்கன்னா வேகமாக சுற்றும். அந்த சத்தமே வந்து காதுக்குள்ள இருக்கிற சத்தம் குறைவாக இருந்துச்சுன்னா ஓரளவு பேலன்சிங் பண்ணும். அப்படி இல்லைன்னா மியூசிக்கு, அதாவது மெலிதான மியூசிக்கு, அந்த மியூசிக்கு இசை அப்படிங்கிறது எந்த விதமான, இப்போ ஓஷன் கடல் அலை ஓசை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடல் அலை ஓசையும் இந்த டினிட்டஸ் ஒலியவும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதனால் நம்ம கடல் அலை ஓசை இருக்கிற மாதிரி மியூசிக்கை நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை ப்ளே பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்புறம் தண்ணீர் ஓடுற சத்தம், இந்த தண்ணீர் ஓடுற சலசல சலசலன்னு ஓடுது இல்லையா, இந்த தண்ணீர் ஓடுற சத்தமும் இந்த டினிட்டஸ் ஒலியும் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ஓய்வு, தூக்கம் வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. இது இல்லாமல் ஒயிட் சவுண்டு, பிங்க் சவுண்டு அப்படின்லாம் இதுக்கு சொல்லுவோம் நம்ம பேர். ஸோ எந்த விதமான ஒலி உங்களுக்கு இரிட்டேஷன் ஆகாமல் உங்களையும் துன்புறுத்தாமல் அந்த உள்ளுக்குள்ளே கேட்குற ஒலியவும் ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான
விதமான சத்தம், ஏற்கனவே நான் 8 விதமான சத்தம் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோட ஆரம்பத்திலே காமிச்சிட்டேன். அப்போது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் எந்த ஒளி நம்மளுக்கு ஒத்துக்குங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் மாத்திரை இல்லாமல் நம்ம தூங்க முடியும். தயவு செஞ்சு மாத்திரையை வச்சு நம்ம தூங்கணும்னு நினச்சோம்னா நம்மளுக்கு ஒரு பர்மனெண்ட் ரிலீஃப் கிடையாது அது. இப்போ ரெண்டாவது மெத்தட் என்னென்னா ஹியரிங் எய்ட்ஸ், அதாவது காது கேளாமைக்கு யூஸ் பண்ணுற ஹியரிங் எய்ட்ஸ் மிஷின் இருக்குது. ஆனால் இந்த ஹியரிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு 60% பேஷண்ட் வந்து ஓரளவு அவங்க சிம்டம்ஸு அறிகுறிகள் அந்த சத்தம் குறையிறத ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 22% பேஷண்ட்டு சுத்தமாகவே அந்த சத்தம் ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு, காதுக்குள்ளேருந்து கேட்குற சத்தம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது ஹியரிங் எய்ட்ஸ்க்கு இந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஹியரிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சத்தம் குறையிறதுக்கான சான்சஸ் அதிகரிக்குது. சும்மாவே இல்லாமல் அட்லீஸ்ட் இந்த ட்ரீட்மெண்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வரக்கூடிய ஹியரிங் எய்ட்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப மாடர்னாகவும் வந்துருச்சு, விலை அதிகம். ஆனால் சாதாரணமான ஹியரிங் எய்ட்ஸும் இருக்குது. எதுங்கிறத டாக்டர் உங்கள் டாக்டர் தான் டிசைட் பண்ணணும். மூணாவது டெக்னிக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு தெரியல, ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த சைடு சத்தம் கேட்குது, வலது பக்கம் எனக்கு சத்தம் கேட்குது அப்படின்னா இடது பக்கம் காது நல்லா அந்த சைடு சத்தம் வரலை, நான் இடது பக்கம் காதை அடைச்சிக்கிட்டு மூக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு காற்றை ஊதுறேன். அப்படி காற்றை ஊதி ஒரு 5 செகண்ட் to 10 செகண்ட் ஹோல்டு பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ஹோல்டு பண்ணும்போது ஒரு காற்று மாறுபாடு ப்ரெஷர் சேஞ்சை உருவாக்குறேன். அதனால் இந்த பக்கம் காது பக்கம் ஒரு விதமான ப்ரெஷர் வேறுபாடை உருவாக்குறேன். இந்த வேறுபாடுனால சில பேருக்கு இந்த சத்தம் குறையிறத ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சில டெக்னிக்லாம் வந்து எல்லாருக்கும் இது இப்போ டினிட்டஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால தான் வெவ்வேறு விதமான டெக்னிக்ஸை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த டெக்னிக் ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நாளில் 5-6 வாட்டி இதை பண்ணுங்கள். அடுத்து நானாவது சில பயிற்சிகள், அதாவது தாடை பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த தாடை பகுதிக்கு சில பயிற்சிகளும் சில அழுத்தங்களும் கொடுத்து பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆனால் நல்லது தானே. ஒன்று வந்து வாயை திறந்து மூடுறது மேலும் கீழும், ரெண்டாவது வாயை சைடில் தள்ளுறது ரெண்டாவது எக்ஸசைஸ். இது இந்த இந்த தாடை பகுதியை நம்ம தள்ளும்போது இது காது பகுதியில் ஒரு அசைவை உண்டாக்குது. ஸோ அப்படி அந்த அசைவை உண்டாக்கிட்டு நாம் வந்து நம்ம காதுக்கு பின்னாடி எல்லா பக்கமும் எங்கே எந்த பக்கம் சவுண்டு கேட்குதோ அந்த பக்கம் லைட்டாக அழுத்தத்தை கொடுத்து மசாஜ் பண்ணி பாருங்கள். ரைட் சைட்னா ரைட் சைட் பண்ணுங்கள், லெஃப்ட் சைட்னா காதுக்கு பின்னாடி மசாஜிங், ஃபுல்லாகவே ஒரு மசாஜிங் மாதிரி கொடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி பண்ணி பாருங்கள். சில பேருக்கு இந்த மெத்தடும் ஒர்க் அவுட் ஆகிறதா சொல்கிறாங்க, எக்ஸசைஸ் அண்ட் மசாஜ் தெரப்பி. கூடவே வந்து இந்த மெத்தடில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீதிங் எக்ஸசைஸ், நல்லா மூச்சை ஆழ்ந்து இழுத்து விடுறது, மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறேன். மைண்ட்ஃபுல்னஸ்னு ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன், எப்படி நம்ம அந்த தியான நிலை எப்படி பயன்படுத்தணும்னு. சில பேர் அதெல்லாம் கிண்டல் பண்ணீங்க, நீங்கள் சாமியார் மாதிரி தியானம் மனசு ரிலாக்ஸேஷன் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறத நான் வச்சுக்கேன். நான் சும்மா தேவையில்லாமல் தியானத்தை பற்றியோ மெடிடேஷன் பற்றியோ மைண்ட்ஃபுல்னஸ் பற்றியோ பேச கிடையாது, அதுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் நிறையவே சம்மந்தம் இருக்குது. பல வியாதிகள், இன்ஃபேக்ட் ரத்த கொதிப்பு முதற்கொண்டு நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அளவு அதை குறைக்குது, அந்த கான்சியஸ்னஸ் லெவல் அதிகரிக்க நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்கள் குறையுது, நம்மளுக்கு பிபி லெவல் குறையுதுங்கிறது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால் இது பல்வேறு வகையில் ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவுது. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் கூடவே வந்து இந்த எக்ஸசைஸும் பண்ணி பார்க்கலாம், அதுலேயும் நம்மளுக்கு இந்த சத்தம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து 5வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேளுங்க, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்கலாம் சில பேர் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க சர்க்கரை அளவு குறையுது பார்த்தீங்களா, சத்தமே அந்த கரெக்டாக அந்த 70-60 அப்படின்லாம் அவங்க சர்க்கரை அளவு குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக காதில் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருந்தாமா. உடனே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, ஆஹா நம்ம சர்க்கரை அளவுகள் குறையுதுன்னு சொல்லிட்டு சர்க்கரையை உடனே சாப்பிட்டு அவங்க மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அந்த காது இருக்கிற ரீங்காரமும் குறையுது. ஆக சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் சர்க்கரை அளவுகள் எப்பவும் சமநிலையில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி, பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி, நார்மல் லெவலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இருந்தால் இந்த பிரச்சனையும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 6வது, இது எல்லாருக்கும் பொருத்தமானு தெரியாது, அதாவது ஸ்மோக் பண்ணுறீங்க தண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னா அது நிறுத்துங்க. சத்தம் உங்கள் மண்டிக்குள்ளார காதுக்குள்ளார கேட்கறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸ்மோக் பண்ணுறதையும் மது குடிக்கிறதையும் நிறுத்திட்டிங்கனாலே இது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சத்தம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத
புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்கே மது தான் குடிக்கூடாது, ஆனால் காஃபி குடிக்கலாம். இப்போ ரீசன்ட் ஸ்டடிஸு இந்த மாதிரி காஃபி குடிக்கிறது வந்து நம்மளுக்கு அந்த காது சத்தம் குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா நிறைய ரிசர்ச் எவிடன்சஸ் இருக்குது. மேபி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் எ டே வித்தவுட் சுகர், சர்க்கரை இல்லாமல் காஃபி குடிக்கிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கேஃபீன் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க சத்தம் குறையிறதுக்கு. அப்புறம் ஆறாவது பாயிண்ட்டாக ஒரு சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் சொல்கிறேன். அதாவது நீங்கள் தலைக்கு குளிக்கும் பழக்கம் உள்ளவராக இருந்தால் கண்டிப்பாக ரெகுலராக வந்து வாரம் ஒரு தடவை தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி டெய்லியுமே வந்து தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கெலாம் வந்து ரிசர்ச் எவிடன்ஸே கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு லைஃப் ஸ்டைல் எவிடன்ஸ், ஜஸ்ட் ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக சொல்கிறேன். ஜஸ்ட் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இது பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த ஹார்முமே கிடையாது, எந்த தீங்கும் கிடையாது. நம்ம குடிக்கிறத பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நார்மல் ஹேபிட் தானே, அதை பற்றி தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஹேபிட்டை நீங்கள் வளர்த்துக்கோங்க. இந்த மாதிரி டினிட்டஸ் இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு ஓரளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ரைட்டுங்க, இது வரைக்கும் நிறைய டெக்னிக்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். பட் இந்த டினிட்டஸ் காது சத்தம் வரத்துக்கு பல்வேறு வேறு காரணங்களும் இருக்குங்கிறத நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இன்ஃபெக்ஷன், காது இன்ஃபெக்ஷன் வரலாம். அதாவது நடுக்காதில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அது காது கொயங்கின்னு அடைச்சாப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப காது நடுக்காதில் சளி அதிகமாகச்சுன்னா அது நம்ம காது ஜவ்வு பகுதி, அந்த இயர் ட்ரம்மு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உடச்சிரும், ஓட்டை போட்டு அது வழியே வெளியே சீல் வடியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னா அந்த இன்ஃபெக்ஷன், அந்த தொற்று கிருமி இன்ஃபெக்ஷனை ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா இந்த பிரச்சனை குறைஞ்சிரும், காதில் சத்தம் ஏற்படுறது குறைஞ்சிரும். அதே மாதிரி ப்ரெக்னென்சி கர்ப்ப காலத்தில் ஹார்மோன் மாறுபாடுகள் ஏற்படுது. அந்த ஹார்மோன் மாறுபாடுகள்னால சில பேருக்கு இந்த பிரச்சனை வரலாம். அது வந்து லைஃப் லாங் கூட இருக்கலாம், தொடர்ந்து அது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, எங்களால் அது கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு சொல்கிற நிறைய பெண்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ நான் சொன்ன டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பழகிடுறாங்க அவங்க வந்து காதுக்குள்ளே இப்போவும் சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. கர்ப்ப காலத்தில் கர்ப்பம் முடிஞ்ச அப்புறம் ஆரம்பித்த இந்த சத்தம்ங்கிறது 20-30 வருஷமா கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் ஒரு ஸ்டேஜில் இதுக்கு நாங்கள் பழகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர். அது ஒரு பக்கம் கேட்குது, எப்பயாவது நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா உள்ள கேட்குது அப்படின்னு தெரியுது. அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலன்னா அதை மறந்தே போயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் மெத்தட் தாங்கிறத நான் வச்சுக்கோங்க. அதாவது நம்மளுக்கு பெருசாக செவித்திறன் குறைபாடுன்னு வரப்போறது கிடையாது. அதனால தைரியமாக அதை ஒரு பக்கமாக விட்டுட்டு நம்ம ரொட்டீன் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சோம்னாலே நம்ம அந்த சத்தத்தோட வாழ பழகிடுவோம் அப்படிங்கிறது தான் ட்ரீட்மெண்ட். அப்புறம் இன்னொன்று தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னா அதோட ஒரு பிரான்ச் எஃபெக்டாக வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தைராய்டு டெஸ்ட் எதுக்கு ஒரு தடவை பண்ணி பார்த்துருங்க. தைராய்டு இருந்துச்சுன்னா அதை கரெக்ஷன் பண்ணுங்கள், இந்த ப்ராப்ளம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், காது பக்கம் அதாவது தலையில் அடிபடுறதுனால இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஹெட் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால தலையில் அடிபட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அப்போ ஃபுல் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியே பார்த்துடணும். எங்கே உள்ள ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத அனட்டாமிக்கலாக, அதாவது உள்ளார ஏதாவது ஒரு லீஷன் இருக்கா, ரத்தக்கட்டோ ஏதோ ஒன்று இருக்கா, அதை நம்ம சரி பண்ணோம்னா இது சரியாயிடுமான்னு பார்க்கணும். ஸோ இது வந்து பொதுவாக அடிபடுறதுனால உருவாகக்கூடிய டினிட்டஸ் காது சத்தம். அதுக்குரிய விஷயம் என்னென்னா நம்ம சிடி ஸ்கேன்லாம் எடுத்து ப்ராப்பர் செக்அப் பண்ணி பார்த்துடணும், அதை ரூல் அவுட் பண்ணிடணும். ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதை ரூல் அவுட் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் பண்ண பார்க்கணும். இன்னொன்று வந்து அக்கோஸ்டிக் நியூரோமா அப்படின்னு சொல்லிட்டு மிக அரிதான ஒரு விதமான புற்றுநோய் மாதிரின்னு சொல்லலாம், கேன்சர் மாதிரி. பட் ஆனால் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இல்லை இதை கண்டடைஞ்சிட முடியும். இதோட ஆரம்பகட்ட சைடு எஃபெக்டாக வந்து இந்த மாதிரி காது எரிச்சலும் வரலாம். ஸோ அப்போ நம்ம அக்கோஸ்டிக் நியூரோமா இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பரம்பரையாக இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, ஃபேமிலியாக உங்களுக்கும் வந்துடும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக. ஹெரிடிட்ரி ப்ராப்ளம், அப்போ இது நான் முன்னாடி சொன்ன டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அதே மாதிரி பெண்களில் இது ரொம்ப காமன், ஆண்களை விட பெண்களில் ஓட்டோஸ்க்ளீரோசிஸ், காது உள்ளார வந்து அந்த ஜவ்வு பகுதிகள்லாம் வந்து ஹார்டன் ஆகி கடினமாகுது கால்சியம் டெபாசிட்னால. ஸோ அந்த மாதிரி ஓட்டோஸ்க்ளீரோசிஸ் ப்ராப்ளம்லாம் பெண்களில் அதிகமாக வரும். அதனால் அவங்களுக்கு வந்து இந்த காது எரிச்சல் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் இருக்குது, காது டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இது இல்லாமல் ரெகுலராக மாத்திரை சாப்பிட்றீங்களா
பாருங்கள். அதாவது ஆஸ்பிரின் மாத்திரைகள், அதாவது பொதுவாக சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பு இருக்கிற ரெண்டு பேருக்குமே இந்த ஆஸ்பிரின் மாத்திரை கொடுப்போம். எதுக்காக? ரத்தம் முறையாமல் இருக்க, ரத்தம் முறையாமல் இருக்கக்கூடிய மாத்திரைகள் சாப்பிட்டா தான் பிற்காலத்தில் மாரடைப்போ பக்கவாதமோ வராமல் நம்ம தடுக்க முடியும். ஆனால் இந்த ஆஸ்பிரினோட சைடு எஃபெக்டாக நம்மளுக்கு காதுக்குள்ளார எரிச்சல் கேட்கறது உண்டாகலாம். குனின்கிற மாத்திரை மலேரியாவுக்கு கொடுக்கறது, அது ஒருவேளை சாப்பிட்ருந்தீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் அடிக்கடி சாப்பிட்றீங்களா? சாதாரண தொற்றுகள், சளி, இருமல், காய்ச்சலுக்கு கூட ஆன்டிபயோட்டிக் அடிக்கடி சாப்பிட்றீங்களா? யோசிச்சு பாருங்கள், வேண்டாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். கீமோதெரபி அப்படிங்கிறது கேன்சருக்கான புற்றுநோய் மருத்துவம், அந்த மாத்திரைகளோட சைடு எஃபெக்டாகவும் தீனிட்டஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் பல்வேறு காரணங்களாக நான் ஆரம்பத்தில் சொன்ன அதிகமான ஒலி, அந்த ஒலியை தவிர வேறு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் இந்த டினிட்டஸ் வரத்துக்கு அப்படிங்கிறத தான் நான் இப்போ கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதையெல்லாம் வந்து நீங்கள் யோசித்து பார்க்கணும். டைரெக்டாக நீங்கள் எந்த முடிவுமே எடுக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் காது டாக்டர், டாக்டரோட கன்சல்டேஷன் தேவை. அவரோட அட்வைஸ் தான் அல்டிமேட் அட்வைஸு. நான் சொல்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ், ஓவரால் ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கிறேன் டினிட்டஸ் பற்றி, எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டு, எந்த அளவுக்கு கஷ்டம் இதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ஆனால் இதுக்குரிய தீர்வுகள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா நல்ல ஆரோக்கியமான பழங்கள், காய்கறிகள் ரெகுலராக உணவுல சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே அவங்க வாழ்க்கையில என்னைக்கு எப்பயாவது ஒரு வாட்டி இதை ஃபீல் பண்ணியிருப்போம், அந்த காதுக்குள் இறைச்சல் சத்தம்ங்கிறத ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அவங்களுக்கும் அவங்களுக்கு வந்தது பிரச்சனை இதுதானா அப்படிங்கிறது புரியும். இதே மாதிரி மருத்துவ வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.